போட்டி தேர்தல் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம டீம் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, ஆஃப்லைனாக இருக்கலாம் ஆன்லைனாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 7 காலி இடங்கள் இருக்குது. நம்ம ஆல்ரெடியே வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்லேருந்தே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. அதே போல் ஆஃப்லைன் நம்முடைய கோயம்புத்தூர் பிரான்ச், அதே போல் தர்மபுரி பிரான்ச், ரெண்டு பிரான்ச்லையும் ஆஃப்லைனில் டைரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும், அதே போல் இல்லை சார் நான் வீட்டிலேருந்தே கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கொஷின்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய காலி இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8 காலி இடங்கள், சரியா? ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நாளாக எக்ஸாம் படிச்சுட்ருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வுக்கும் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபார்மில் எல்லா விதமான தகவலும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டியூட்டர் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது, ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன், சரிங்களா? ஸோ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 3 வேகன்சி இருக்குது. அதே போல் கண்டென்ட் ரைட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. இது இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேகன்சி, தர்மபுரி அதே போல் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு வேகன்சி, டோட்டலாக 2 வேகன்சி இருக்குது. கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணலாம், டியூட்டரும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ஒர்க் பண்ண முடியும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் நீங்கள் நேரடியாக வந்து இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை சார் நான் டியூட்டராகவும் இருக்கேன், ஆஃபீஸும் பார்த்துக்கிறேன், மேனேஜராகவும் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு எது வில்லிங்காக இருக்கோ அதை வந்து ஃபார்ம்லையும் ஃபில் பண்ணி கொடுங்க. மறக்காமல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராசஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், சரியா? ஸோ ஃபார்முக்கான லிங்க் இது தான். ஸோ ஃபார்ம்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். டோட்டலாக பயிற்றுனர் அப்படின்னு பார்க்கும்போது வினாத்தால் வடிவமைப்பாளர் டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வேகன்சி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வேகன்சி. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். கிளாஸஸ் ரொம்ப சிறப்பாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும், அதே போல் கொஷின் பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக முன் அனுபவம் இருக்கணும், சரியா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் முன்னுரிமை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சிஸ்டம் பற்றினா ஒர்க் உங்களுக்கு தெரியணும், கம்ப்யூட்டர் பற்றினா பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா சிஸ்டமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதே போல் டைப்பிங் ஓரளவு பேசிக்காக, சரிங்களா? டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பேசிக்காக உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் என்னென்ன மோடில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன். ஆன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் ப்ராப்பராக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலாம். அதே போல் ஆஃப்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கோயம்புத்தூர் பிரான்ச், இன்னொன்று தர்மபுரி பிரான்ச். தர்மபுரி பிரான்ச்சில் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கான மேனேஜர் ஒர்க்கும் உங்களுக்கு இப்போ வேகன்சி இருக்குது. ஸோ அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தர்மபுரியில் இருக்கிறவங்க மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, சரிங்களா? ஸோ தர்மபுரியில் டியூட்டருக்காகவும் இல்லை ஆஃபீஸ் மேனேஜராகவும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தர்மபுரியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் நெசவாளர் காலனி மாவட்ட மைய நூலகம் அருகில், சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு அதாவது தர்மபுரி நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது, சரியா? ஸோ அதனால் மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ரிப்ளை இருக்காது, ஏன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸில் லீவில் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வழியும் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் என்றைக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஃபார்மில், அதாவது அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண பிறகு எப்போ ரிசியூம்லாம் நாங்கள் எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேக்கு அப்புறம் தான், சரிங்களா? ஸோ மண்டேக்கு அப்புறம் தான் செக் பண்ணுவோம், அடுத்த வாரம் முழுக்க அந்த ப்ராசஸ் போகும். ஸோ 1 வீக் அப்புறம் அடுத்த ஃப்ரைடேக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட், யார் யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் கொடுக்குறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு மட்டும் அப்டேட் கொடுத்தோம். ஸோ இந்த டைம் யார் யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்ன ப்ராசஸ் அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, சரிங்களா? ஸோ யார் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் நேம், இமெயில், மொபைல் நம்பர், அட்ரஸ், அதே போல் எந்த மாவட்டம், என்ன போஸ்டிங்கும் உங்களுக்கு என்ன பணி உங்களால் செய்ய முடியும், பயிற்றுனர் ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லையா, வினாத்தாள் வடிவமைப்பு அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறீங்களா, நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அதே போல் ஆஃபீஸ் ஒர்க் என்ன மாதிரியான ஒர்க் பண்ண முடியும், அதே போல் என்ன சப்ஜெக்ட், தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இல்லை எல்லா சப்ஜெக்டும் இல்லை மற்ற ஏதாவது மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணலாம், என்ன முடிச்சிருக்கீங்க, கல்வி தகுதி, உங்களுடைய ரெசியூம் அப்டேட் பண்ணுங்கள், சரிங்களா? எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணுங்கள். வேறு இடத்துல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ ப்ராப்பராக ரெசியூம் அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் லாஸ்ட் டைம் குரூப் 4ல என்ன மாதிரி மார்க் வாங்கியிருக்கீங்க, 200 கொஷினுக்கு கட் ஆஃப் போட வேண்டாம் உங்களுக்கு, அதாவது ஓவரால் மார்க் போடாமல் எவ்வளோ கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னா அதுக்கான அப்டேட் கொடுங்க. சிஸ்டம் பற்றி தெரியும், எனக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா ஆம் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள், சரியா? வேறு ஏதாவது டிஎன்பி சம்மந்தமாக வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் அதை அப்டேட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள், 2 ஹவர்ஸ். இது வந்து ஆஃப்லைனுக்கு, அதாவது ஆன்லைனுக்கு, சரிங்களா? ஆஃப்லைனாக நீங்கள் டைரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன டைமிங் அப்படின்றது நம்ம இங்கேயே பார்த்துருவோம்.
பட் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து எவ்வளோ நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுங்க. எந்த எக்ஸாமுக்கும் உங்களால் கைட் பண்ண முடியும், டிஎன்பிசி, போலீஸ், ஃபாரஸ்ட், அதே போல் டிஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், என்ன எக்ஸாம் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். என்ன சேலரி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, என்ன சேலரி உங்களுக்கு உங்களுடைய ஒர்க் உங்களுக்கு தெரியும், அதே போல் எங்களாலையும் என்ன அப்டேட் பண்ண முடியும்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத, உங்களுக்கு என்ன சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஆல்ரெடி எடுத்துருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி கொடுங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதே போல் ரெண்டுலேயுமே நான் எடுப்பேன் அப்படின்னாலும் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைனா ஆஃப்லைனா, கோயம்புத்தூரா, தர்மபுரியா, இல்லை வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் அப்டேட் பண்ணுங்கள். ஃபார்மை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா போதுமானது சரியா. ஸோ நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆர்ஸ்வரம். ஸோ கான்டாக்ட் நம்பர் நான் முன்னாடியே கொடுக்குறேன். தர்மபுரியில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா லீவில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா. கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு மண்டேக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு ஃபாலோ பண்ணிவிடுவோம் சரியா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு, இந்த இமெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இமெயில் பண்ணலாம் athiyaman247@gmail.com சரியா. நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளைத்துவம் ஆர்ஸ்வரம். நன்றி, வணக்கம்.